ஆறு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்ற எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் உட்பட 20 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், எந்தெந்த மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? அபிநயா, தெற்கு ஆந்திரா, வடக்கு வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடலின் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 20 மேற்பட்ட மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 9ஆம் தேதி வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது 6 மாவட்டங்கள்ல மிக கனமழையும் 20 மேற்பட்ட மாவட்டங்கள்ல கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வருகின்ற 10ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக கடலோர தமிழக பகுதியில் அனைத்து மாவட்டங்களும் பெரும்பாலான நிலங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தளவுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதே போல ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏற்கனவே அறிவுறுத்தபடி 6ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில சூறாவளி காற்று வீசும் என்பதாலும், அதே போல 6 மற்றும் 7 மகாராஷ்டிரா கடலோர பகுதியிலும் சூறாவளி காற்று வீசும். 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று வீசும் என்பதாலும் இந்த பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, வானிலை மையத்தினுடைய அந்த எச்சரிக்கை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.